இன்றைய சிறப்பு திரைப்படம் நேர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் மந்திரி சபை டாக்கீஸ் பெருமையுடன் வழங்கும் மிஷன் சாப்டர் 2.2. வெற்றி கிட்டும் எதிர்பார்த்து காத்திருந்த தேர்தலில் முடிவுகள் வேற வேற மாதிரி இருந்தாலும் ஏற்கனவே கிடைச்ச நாற்காலியை தக்க வச்சு நாயகனை மையப்படுத்தி ஒரு படம் எடுத்திருக்கிறாரு இயக்குனர் வேல் யாத்திரையார். பெரிய அளவில் வரவேற்புகள் எதுவும் இல்லாம சிம்பிளா அமைச்சர் நாயகன் நாற்காலி அலங்கரிப்பதா படம் தொடங்குது. நாட்டின் வளர்ச்சிக்காக நாயகன் தன்னோட கையெழுத்த முத்திரையா பதிப்பதா அடுத்த காட்சி நகருது. துறை சார்ந்தும் மாநிலம் சார்ந்தும் என்னென்ன திட்டங்கள் செய்ய போறோம்னு அடுத்தடுத்து எடுத்து வைப்பதா படம் முடியுது. இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் ஒரு மிகவும் முக்கியமான துறை. அரசாங்கத்தில் அரசாங்கத்தினுடைய செயல் திட்டங்கள், அரசாங்கத்தினுடைய செயல் வடிவங்கள், அரசாங்கத்தினுடைய பாலிசிகள் எல்லாத்தையுமே மக்கள் மத்தியில் எடுத்து செல்லக்கூடிய, மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான பணியை நம்மளுடைய தகவல் தொழில்நுட்பத்துறையானது, தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை செய்து கொண்டிருக்கிறது. அதில் இரண்டாவது முறையாக பணியாற்றுவதற்கு குறிப்பாக நம்மளுடைய செய்தியாளர்கள், உங்கள் கூட எல்லாம் தொலைக்காட்சி நிறுவனங்கள் அல்லது அச்சு ஊடகங்கள் அல்லது உங்கள் கூட மீண்டும் பணியாற்றுவது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது. மொத்தத்தில் மிஷன் சாப்டர் 2.0 நாற்காலி முக்கிய அமைச்சரே, அரசு பள்ளிங்கிறது வந்து வறுமையின் அடையாளம் இல்லை, நம்ம பெருமையுடைய அடையாளம். நிறைய அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க நிறைய சலுகைகள் பண்ணி கொடுத்துருக்காரு. விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க ஒரு அரசு பள்ளிக்கு நடிகர் தாடி பாலாஜி அவர்கள் நிறைய நலத்திட்ட உதவிகளை செஞ்சிருக்காரு. ஆமா, கல்வி உபகரணங்கள் சிலதெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு, தன்னோட சொந்த செலவுல வாங்கி கொடுத்திருக்காரு. முடிந்த உதவி கேட்டால் நிச்சயமாக சக்திக்கு உட்பட்டு எந்த உதவியா இருந்தாலும் நிச்சயமா தாடி பாலாஜி செய்வேன். ஆமா, ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணாலே அவங்களை வந்து அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பா எழும், அந்த கேள்விதான் எழுந்திருக்கு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மேபி நீங்க ஓகே அப்படின்னீங்கன்னா அதுக்கான இது வந்து பதில் வந்து நமக்கு வந்துட்டு கரெக்டான இடத்துல இருந்து வந்துச்சுன்னா நிச்சயமா நம்ம வரும். நீங்க சொன்னா சரி நான் வந்துருவேன், நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்ட்டீங்கன்னா நான் அரசியலுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க தான் சொன்னோம், நீங்க ஓகேன்னா நான் ஓகே, ஆனால் நான் வருது ஓகே, நீங்கள் வாங்க பாலாஜி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்ன சொன்னீங்கன்னா ஓகே. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களினுடைய அரசியல் பயணம் குறித்தும் கேட்டிருக்காங்களே. விஜய் சார் எல்லோரும் வரலாம் சார், ஜனநாயக நாடு எல்லாருமே வரலாம், பட் வந்துட்டு அவர் மக்களுக்கு என்ன பண்ணணும், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக அதை பண்ணணும் நினைக்கிறாரு அப்படின்னா மக்கள் வந்து ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்குறாங்க, பார்க்கட்டும். ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாருமே அவங்கவுங்க இதில் நல்லதான் பண்ணிட்டு இருக்காங்க. யார் வேணால் ஜனநாயக நாட்டில் வரலாம், அது அவங்களுடைய உரிமை, அதை நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும், இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வச்சுதான் நம்ம பேச முடியும் அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு அவங்களோட ஸ்டைல் இருக்கு சார், இவர் வரும்போது பாத்துக்குவோம் என்ன பண்றாரு என்னன்னு பார்த்தோம். ஏன்னா அவர் டிசைட் பண்றது தானே, நம்ம டிசைட் பண்றது கிடையாது, அவர் டிசைட் பண்றதுதான். சார் நான் அரசியல் இருக்கிறேன் வரேன் வரல, ஆனால் உதவின்னு கேட்டா அங்க போய் நிற்பேன் சார் பாலாஜி. எக்ஸ் தளத்துடைய ஓனர் எலன் மஸ்க் அவர்கள் இன்னைக்கு ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு, அது பயங்கர வைரலா இருக்கு. தமிழ் படம் இன்டர்நேஷனல் ரேஞ்சுக்கு பேசப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். துரை சுதாகர், நான் கலவாணி 2ல வில்லனா பண்ணிருக்கேன். இன்னைக்கு மரியாதைக்குரிய எலன் மாஸ்க் அவர்கள் அவரோட ட்விட்டர் பேஜில் நான் நடித்த தப்பாட்டம்ங்கிற திரைப்படத்தோட அந்த புகைப்படத்தை பகிர்ந்து ட்விட்டர் பண்ணியிருக்காங்க. இது உலக நாடுகள் அத்தனை இடத்துக்கும் இது பரவி அங்கே உள்ள அத்தனை தமிழ் மக்களும் நம்மளோட இதை இந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த மீம் வந்து எல்லாருமே வந்து நகைச்சுவோ போட்டு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் இன்னைக்கு அந்த மீம் வந்து இன்னொரு நிறுவனத்தை சார்ந்து அந்த நிறுவனத்தை கிண்டல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆயிருக்கு, அது எலன் மஸ்கே போட்டிருக்காரு அப்படிங்கும் போது அந்த படத்தில் நடித்த அந்த காட்சியில் நடித்த நடிகர் ரொம்பவே பெருமையாயிட்டார். அவருக்கு இந்த புகைப்படத்தை கொண்டு போய் சேர்க்கிற அவர் அளவுக்கு போய் கொண்டு போய் சேர்த்த சமூக வலைதளங்கள், ஊடகங்கள், மீம்ஸ் கிரியேட்டர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களோட திரைப்படத்தை நாங்கள் நடித்த திரைப்படத்தை வச்சு ஒரு ட்வீட் பண்ணது எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஆக்சுவலா வந்து அந்த படத்துல அந்த ஒரு காட்சி மட்டும்தான் வந்து ரொம்ப பிரபலமாயிருக்கு போல இருக்கு, அவருடைய கடையிலயும் பின்னாடி அதைத்தான் வந்து வரைஞ்சி வச்சிருக்காரு.
இன்னைக்கு நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். இதே மாதிரி திங்கள் முதல் வெள்ளி வரை 9:30 மணிக்கு நான் வந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் கிச்சன் கேபினட் நிகழ்ச்சியை மறக்காம பாருங்க.